ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. அதாவது மைதா இருக்கு இல்லையா, மைதா யூஸ் பண்ணி நம்ம மெதுவடை அப்புறம் போண்டா அது எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மைதா யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ஆக்சுவலி ஹெல்த்தி கிடையாது. நம்ம எப்போவாச்சும் மந்த்லி ஒன்ஸ், டூ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். ஏன்னா மைதா வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது இல்லையா. ஸோ சும்மா நீங்கள் எப்பாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் உளுந்து வச்சு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஏன்னா மைதா இல்லையா, அதனால் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதுக்கு நான் வந்துட்டு எலைட் மைதா 200 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன். அது ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். இது இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா நீங்கள் எப்பாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லிவிட்டு இட்ஸ் நாட் ஹெல்த்தி. சும்மா எப்பாச்சும் நம்ம பரோட்டாலாம் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எப்போவாச்சும் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் நம்ம வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உளுந்து வடைக்கு உளுந்து மாவு வந்து ரெடி பண்ணுவீங்களே, அதே ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த மைதா மாவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரண்டியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கரண்டியில் வந்து பிசையறதுக்கு வராது, நம்ம கை வச்சு பிசையும் போது அந்த எக்ஸாக்டாக கிடைக்கும். அப்புறம் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் கையில் ஒட்டதாங்க செய்யும் மைதாங்கிறதுனால. ஆனால் சிம்பிளாக முடிஞ்சிடும், நம்ம எப்பாச்சும் பண்ணி சாப்பிடும்போது ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கையில் கொஞ்சம் ஒட்டும் நம்ம கண்டிப்பாக. மைதா ஆக்சுவலி பசை மாதிரி தானே, ஆக்சுவலி பசை தான் அது, கொஞ்சம் ஒட்டும். ஸோ நல்லா கொஞ்சம் இப்படி மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன நான் சொல்கிறேன் இப்போது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம அந்த மைதா பேட்டரில் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம போட்டுட்டு நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கூட வேணால் போட்டுக்கோங்க, நான் ஒன்று எடுத்திருக்கேன். இது இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் பத்திரம்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதிகமானால் தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வந்துட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து வடை தட்டி போட்டுக்கலாம். இப்போ கையில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் தடவிக்கோங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் மெதுவடை நீங்கள் உளுந்து வடை எப்படி போடுங்களோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். எனக்கு உளுந்து வடை அவ்வளோ சரியாக வராது எனக்கு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். கொஞ்சமாக கையில் எப்படி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு அந்த ஆயில் தடவின கை இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு நடுவில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த உளுந்து வடைக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக வந்து ஆயில் சூடாகிருக்கும் இந்த டைமில், அதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா உளுந்து வடை வேணும்னா நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு வராது, ஸோ அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த உளுந்து வடை நான் இப்போ பண்ண மாட்டேன், எனக்கு சரியாக வராதுங்கிறதுனால. ஸோ ஒன்று போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் போண்டா போடுற மாதிரி உருட்டி உருட்டி, நம்ம போண்டாக்கெலாம் எப்படி போடுவோம் மற்றதெல்லாம் நான் அப்படியே போட்டிருக்கேன். அது போடுறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஏன்னா மைதாங்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எப்போவாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், இட்ஸ் நாட் ரெகுலர்லி. ஓகேவா? ஸோ எல்லாமே நான் போண்டா மாதிரி எல்லாமே போட்டுட்டேன். நீங்கள் குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாம். இந்த பக்கோடக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஈஸியாக முடியும் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எப்போவாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா. நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா நல்லா ப்ளைனாக உளுந்து வடை மாதிரினா, கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால தான் மிக்சிங்காக இருக்குது எல்லாமே. ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.